இலங்கையின் இலவச சுகாதார சேவை காலாவதியாகிவிட்டது. நோயாளிகள் மற்றும் சுகாதார சேவைகள் இரண்டையும் உயிர்ப்பிக்க சுகாதார அமைச்சுக்கு காலாவதியான மருத்துவ உபகரணங்களை மாற்றுவதற்கு சுமார் 67 பில்லியன் இலங்கை ரூபாய் தேவைப்படுகிறது. சிடி ஸ்கேனர்கள், எம்ஆர்ஐ ஸ்கேனர்கள், வெண்டிலேட்டர்கள் மற்றும் மயக்க மருந்து இயந்திரங்கள் அதாவது அனஸ்தட்டிக் மெஷின்ஸ் போன்ற பொது மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவ உபகரணங்கள் அவற்றின் காலாவதி திகதியையும் தாண்டி இயங்குகின்றன. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன. வழக்கமாக இந்த உபகரணங்களை பழுது பார்ப்பதற்காக ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 4 மில்லியன் இலங்கை ரூபாயை நமது அரசாங்கம் செலவிடுகிறது. ஆனால் COVID-19 தொற்று நோய் மற்றும் பொருளாதார நெருக்கடியால் அவர்களிடம் மிச்சப்படுத்த பணமில்லை. எனவே 2019 முதல் இந்த அத்தியாவசிய உபகரணங்கள் எதுவும் பழுது பார்க்கப்படவில்லை அல்லது மாற்றப்படவில்லை. உபகரணங்களை சரிசெய்யவும் சீர்குலைந்த சேவைகளை மீட்டெடுக்கவும் நிதி அமைச்சகத்திடம் சுகாதார அமைச்சகம் பணம் கோரியுள்ளது. ஆனால் இதற்கான சரியான கால அவகாசத்தை முன்கூட்டியே சொல்ல முடியாது. இது போன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.